உலகத்தில் இருக்க முஸ்லீம் கண்ட்ரிஸ் நிறையதில் இன்றைக்கி ப்ரொஃபட் முகமதோட பர்த்டேவை கொண்டாடிட்டு இருக்க அதே டைமில் பாகிஸ்தானில் ஒரு மாஸ்க்கு வெளியில் ஒரு மிகப்பெரிய தற்கொலைப்படை தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தற்கொலைப்படை தாக்குதலில் பல பேர் இறந்துருக்கதா சொல்கிறாங்க. இந்த தற்கொலைப்படை தாக்குதல் எப்படி நடந்துச்சு, இப்போதைக்கு அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியில் வந்திருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். பாகிஸ்தானில் இருக்க பலுஜிஸ்தான் ப்ராவின்ஸில் இருக்க குவட்டாக்ன்ற இடத்துல ஒரு மாஸ்க் இருக்குது. இந்த மாஸ்கில் அங்கே இருக்க முஸ்லீம் மக்கள், அங்கே இருக்க நிறைய கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ், நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி வந்து தொழுகிறதுக்காக போயிருக்காங்க. இன்றைக்கி பாகிஸ்தானில் ஃபுல்லாக லோக்கல் ஹாலிடே. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அவங்களோட ப்ரொஃபட் முகமதோட பிறந்த நாள். இதனால அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே தொழுகிறதுக்காக அந்த மாஸ்க்கு போயிருக்காங்க. இப்படி அவங்க மாஸ்க்கு போயிட்டு தொழுதுட்டு வெளியில் வரப்போ அந்த மாஸ்க்ல இருந்து வெளியில் வர கூட்டத்தை மையப்படுத்தி ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் நடந்திருக்கு. அந்த மசூதியில இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்க அல் ஃபலாக் ரோடுன்ற இடத்துக்கு இந்த கூட்டத்தோட ஒரு பெரும்பகுதி வந்தப்போ அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த ஒரு பயங்கரவாதி தன்னோட உடல்ல இருந்த பாம்ஸை வெடிக்க வச்சிருக்கான். அவன் உடல் முழுக்க அந்த தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துறதுக்கு தேவையான வெடிகுண்டுகளை நிரப்பிட்டு அங்கே இருக்க டிஎஸ்பியோட வேன் பக்கத்தில், அதாவது டிஎஸ்பி யூஸ் பண்ணுற வாகனத்துக்கு பக்கத்தில் அவன் நின்றுட்டு இருந்திருக்கான். இந்த மக்கள் கூட்டம் அதிகமாக வரதை பார்த்ததுமே இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு அவன் தன்னோட உடம்புல கட்டி வச்சிருந்த அந்த மொத்த வெடிகுண்டையும் வெடிக்க வச்சிருக்கான். இது வெடித்ததும் அந்த ஸ்பாட்லேயே 30-50 அதிகமான நபர்கள் இறந்துருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ இவங்க சொல்லியிருக்க நம்பர்ஸை விட இங்கே இறந்தவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர இதை விட குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆரம்பத்தில் அங்கே இருக்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதில் 20-30 பேருக்குள்ளே இறந்துருக்கலாம், ஒரு 50 பேருக்குள்ளே அடிபட்டிருக்கலாம், அதாவது சிவியர் இன்ஜுரிஸோடு இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த தகவல் என்ன சொல்லியிருக்காங்க, குறைஞ்சபட்சம் இந்த தாக்குதலில் ஒரு 50 பேராவது இறந்துருப்பாங்க, 100 அதிகமான நபர்கள் சிவியர் இன்ஜுரிஸோடு மட்டுமே இருப்பாங்க, நார்மல் இன்ஜுரிஸ் கிடையாது, 100 அதிகமான நபர்கள் சிவியர் இன்ஜுரிஸோடு இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 100 அதிகமான நபர்கள் இந்த சிவியர் இன்ஜுரியில் இருக்கிறதுனால இந்த டெத் ரோல், அதாவது இந்த 50 இருக்கிறது இன்னுமே அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த தாக்குதலில் பண்ணது நாங்கள் தான் சொல்லிட்டு அங்கே இருக்க எந்த தீவிரவாத அமைப்பும், பாகிஸ்தானில் நிறைய தீவிரவாத அமைப்புகள் இருக்குது, அது தெஹ்ரிகி தாலிபான் இருக்கட்டும், இல்லை பாகிஸ்தான் தாலிபா இருக்கட்டும், இல்லை ஐஎஸ்ஐஎஸ் கேவா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு அமைப்புமே நாங்கள் இந்த தாக்குதலை பண்ணலன்ட்டு தான் இது வரைக்கும் மறுத்துட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானில் நிறைய தாக்குதல்கள் நடந்திருக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கூட 5 ராணுவ வீரர்கள் இதே மாதிரி ஒரு அட்டாக்ல இறந்து போனாங்க. ஆனால் பொதுமக்களை மையப்படுத்தி அங்கே அந்த மாஸ்க்கு வர கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸை மையப்படுத்தி கடந்த மாதங்களில் நடந்ததுலே இது வந்து ஒரு மிக மோசமான அட்டாக்னு சொல்லலாம். பாகிஸ்தான் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தாக்குதல் வந்து கொஞ்சம் கூட மனிதாபிமானமற்ற செயல், இந்த தாக்குதலில் பொதுமக்கள் அவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க, இந்த தாக்குதலில் வந்து நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க, இதுக்கு நாங்கள் 3 துக்கம் அனுசரிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்க லோக்கல் அஃபிஷியல்ஸ், அங்கே இருக்க கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே இருக்க மக்கள், அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய ரத்தம் தேவைப்படுது, நிறைய பேர் வந்து சிவியர் இன்ஜுரிஸில் இருக்காங்க, அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து பிளட் டொனேட் பண்ணுங்க, இப்போதைக்கு எங்கிட்ட பிளட் தட்டுப்பாடாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானில் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது, உலக நாடுகள் பல வந்து அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் எந்த தீவிரவாத அமைப்பு இதை நடத்துச்சுன்னு தெரியல. நம்மளோட சார்பாக அங்கே இருக்க மக்களுக்காக, அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்மளும் கொஞ்சம் வேண்டிக்கலாம். ஏன்னா என்னதான் அங்கே இருக்க அரசு அதிகாரிகளும் என்னதான் அங்கே இருக்க கவர்மெண்ட் இந்தியாவுக்கு எதிராக இருந்தாலும் அங்கே இருக்க மக்கள் வந்து எந்த தப்பும் பண்ணலை. அங்கே இருக்க மக்களுக்காக நம்மளோட பிரார்த்தனைகளில் அவங்கள சேர்த்துக்கலாம். கொஞ்ச காலமாகவே பாகிஸ்தானில் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு. எப்போ பாகிஸ்தான் தலிபன்ஸ்க்கும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் இருந்த சீஸ் ஃபயர் வந்து பிரேக் ஆச்சோ அப்போலேருந்து ரிப்பீட்டடான தாக்குதல்கள் இந்த பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற டெரரிஸ்ட்டுக்கும் அங்கே இருக்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் எதிராக நடந்துகிட்டே வருது. இவங்க இந்த மாதிரி அங்கே இருக்க ஆர்மி பர்சனல்ஸை குறி வச்சும் இல்லை கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸை குறி வச்சு தாக்குதல் நடத்துறது கூட ஏதோ அவங்களுக்காக நடத்துகிறாங்கன்னு சொல்லிக்கலாம். உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை, நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுங்க. அங்கே இருக்க அப்பாவி மக்கள் என்ன பண்ணாங்க, அங்கே இருக்க விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ கொடூரமாக இருக்குது. அந்த விஷுவல்ஸ் எதையுமே என்னால் உங்ககிட்ட காட்ட முடியாது, ஏன்னா யூடியூப்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவ்வளோ ஒரு மோசமான தாக்குதலில் இப்போ பாகிஸ்தானில் நடத்தியிருக்காங்க இந்த தீவிரவாதிகள். இது வரைக்கும் யாருமே இதுக்கு பொறுப்பேற்றுக்கல, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன் இது கண்டிப்பாக பொறுப்பேற்றுப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாகிஸ்தானோட பலுஜிஸ்தான் மாகாணத்தில் ஒரு மாஸ்கில் ஒரு மிகப்பெரிய சூசைட் அட்டாக் நடந்து 50 நபர்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு நியூஸ் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பேசி முடித்து அதுக்கான எடிட்டிங் போயிட்டுருக்க அதே சமயத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னென்னா, அதே பாகிஸ்தானில் இருக்க கைபர் பக்துன்குவா ரீஜியனில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கேம்பஸ்க்குள்ளே இருக்க ஒரு மாஸ்க்லேயும் நடந்த அட்டாக்ல இது வரைக்கும் 6 இறந்திருக்காங்க, 12 நபர்கள் வந்து பலத்த காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கைபர் பக்துன்குவாவில் இருக்க ஹங்குன்ற ஏரியாவில் தோபா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இந்த போலீஸ் ஸ்டேஷனோட கேம்பஸ்க்குள்ளே ஒரு மாஸ்க் இருந்திருக்கு. இன்றைக்கி அந்த போலீஸ் ஸ்டேஷனோட வாசலில் முதல் தற்கொலைப்படை தாக்குதல் நடந்திருக்கு.
மூணு பேர் வந்திருக்காங்க. அந்த மூணு பேர்ல ஒருத்தன் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்ல நின்று அந்த பாம்பை டெட்டனேட் பண்ணியிருக்கான். அப்படி அவன் டெட்டனேட் பண்ணப்போ அந்த இடத்துல பெரிய சேதம் ஏற்படல. அங்கிருந்த சில நபர்கள், அதாவது ஒரு ரெண்டு பேர் இறந்திருக்காங்க, சிலர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததும் அங்கே சுற்றி இருக்க எல்லாரும், ஏன்னா அது ஒரு போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிறைய பேர் வந்து போவாங்க பல பிரச்சனைக்காக, அந்த மாதிரி அங்கே இருக்க எல்லாரும் அந்த விபத்து நடந்த, அதாவது அந்த பாம்பு பிளாஸ்ட் நடந்த இடத்துல நின்று சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனோட கேம்பஸ்க்குள்ளே, அதாவது அந்த வளாகத்துக்குள்ளே இன்னொரு மாஸ்க் இருந்திருக்கு. அந்த மாஸ்க்குள்ளே போயிட்டு இன்னொரு தீவிரவாதி, மொத்தம் மூணு பேர் வந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன், அதில் இன்னொருத்தன் போயிட்டு அந்த மாஸ்க்குள்ளே அவன் உடம்புல கட்டி வச்சிருந்த பாம்பை டெட்டினேட் பண்ணியிருக்கான். இந்த வெடி விபத்தோட இம்பாக்ட்னால அந்த மாஸ்கோட மேற்கூற மொத்தமுமே டேமேஜ் ஆயிருக்கு. அதில் இடிஞ்சு விழுந்த இடிபாடுகளுக்குள்ளே மட்டுமே 20-30 பேர் வந்து மேலே மாட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரெண்டு டெரரிஸ்ட் வந்து அவங்க உடம்புல கட்டி வச்சிருந்த பாம்பை வெடிக்க வச்சுட்டாங்க, அதில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு. மூணாவதாக இருக்கவனை அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டாலியேட் அட்டாக் பண்ணி அவனை கொண்டுட்டு இருக்காங்க. அவன் மட்டும் அவன் உடம்புல கட்டி வச்சிருந்த பாம்பை வெடிக்க வச்சிருந்தானா, அது இன்னமும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். முதல்ல பாகிஸ்தான் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டு பேர் மட்டும் தான் இறந்திருக்காங்க, 6 பேருக்கு வந்து படுகாயம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே அங்கே இறந்தது 6 பேர்னும் ஒரு 20-30 பேருக்குள்ள அதிகமாக காயமடைஞ்சிருக்க அந்த வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாஸ்க்ல கரெக்டாக தொழுகை முடிகிற சமயத்தில் இந்த அட்டாக்கை இவங்க பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய கேஷுவாலிட்டிஸ் இங்கே வந்திருக்கு. ஒரே நாளில் அதுவும் பாகிஸ்தானில் ரெண்டு மாஸ்க்ல, ரெண்டு வேற வேற இடத்துல நடந்த இந்த தற்கொலை படை தாக்குதல் வந்து ஒட்டுமொத்த பாகிஸ்தானுமே புரட்டி போட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு தாக்குதல்களுமே இது வரைக்கும் எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்றுக்கல. ஆனால் தெஹ்ரிக் தாலிபன் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை மட்டும் வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து அட்டாக் பண்ணுறது உண்மைதான், ஆனால் எங்களோட அட்டாக்ஸ் எதுவுமே சிவிலியன்ஸ், அதாவது பொதுமக்களை நோக்கியோ, அங்கே இருக்க ஸ்கூல், காலேஜஸ், இந்த மாதிரி வழிபாட்டு தலங்கள், மாஸ்க், அந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கட்டும், எங்களோட டார்கெட்ஸ் எல்லாமே இந்த கவர்மெண்ட்ஸும் இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்க ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான், இவங்களை மட்டும்தான் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம், இந்த மாதிரி பொதுமக்களை நாங்கள் எதுவுமே டார்கெட் பண்ண மாட்டோம், இவங்க யாருமே எங்களோட டார்கெட் ரேஞ்சுக்குள்ளே வரமாட்டாங்க, ஸோ இந்த தாக்குதலுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. பாகிஸ்தான் தரப்பில், அதாவது அங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்கிறது இங்கே சாதாரணமான விஷயம் தான், ஆனால் இந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல் நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குதுன்றது ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அவ்வளோ நடந்திருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்க போகுதுன்றது யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கும். அதுவும் இந்த தாக்குதலில் இறந்தவங்க நிறைய பேர் வந்து பொதுமக்கள், அதில் நிறைய அஃபீஷியல்ஸும் இருக்காங்க. முதல்ல நடந்த தாக்குதலில் குறைஞ்சபட்சம் ஒரு 2 போலீஸ் அதிகாரிகளாவது இறந்திருக்கலாம்ட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய தாக்குதல் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் அஃபீஷியல்ஸுமே தெரியலன்றது வேடிக்கையாக தான் இருக்குது. இந்த தாக்குதல் எல்லாத்தையுமே எந்த அமைப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தெரியல. ஆனால் இவங்களோட மெயினான நோக்கம் இந்த ப்ரொஃபட் முகமதோட பர்த்டே வெயிம் பண்ணி தான் வந்திருக்கு. அதுவும் இந்த ரெண்டு தாக்குதல் நடந்த இடத்தையுமே பாருங்கள், ரெண்டுமே வந்து மாஸ்கில் தான் நடந்திருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க மாஸ்க் மட்டும்தான் அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸில் இந்த பாம்பை பிளாஸ்ட் பண்ணாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் காரணமானு தெரியல. இந்த ரெண்டு தாக்குதலுமே இந்த மாஸ்க்குகளை மையப்படுத்தி தான் நடந்திருக்கு.